வீட்டில் இன்றைக்கி இந்த கிளாத்தி மீனை தான் நாங்கள் பொறிக்க போகிறோம். ஆனால் சுவையாக பொறிக்க போகிறோம். இதை எப்படி பொறிக்கிறோம்னு நாங்கள் காட்டுவோம். இது இந்த மீனை வந்து சில இடத்துல செருப்பு மீன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு முள் இருந்துகிட்டு இருக்குப்பா. எவ்வளவு பெரிய கல்லு வரும். சரட்டல் வந்துட்டு போனால பேப்பர் தாள் மாதிரியே இதோட தோலை பாருங்க, நம்ம பேப்பர் தாள் மாதிரியே இருக்கும். இப்படி வெட்டிட்டு இப்படி தோலை உரிச்சா அந்த மீனுக்கு இப்படி வந்துடும் நல்லா அழகா. இதை பார்க்கலாம், பெருசா இருக்கு. ரெண்டு முள்ள பாருங்க, ஸ்ட்ராங். நம்ம சிலுக்கு பேப்பர் அது மாதிரியே இருக்கு. பாருங்க நாங்கள் எவ்வளோ அழகாக வெட்டியிருக்கோம்னு. இன்னமே இதை க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் பொடிகளை சேர்த்து ஊற வச்சுட்டு தான் நாங்கள் அந்த மீனை பொறிச்சு சாப்பிட போகிறோம். இந்த மீன் சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் மீனை உப்பு போட்டு அலச போகிறோம்.
நாங்கள் மீனுக்கு தேவையான பொடியை எடுத்து வச்சுருக்குறோம். அது சேர்த்து ஒரு முட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து அதில் தடவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பொரிச்சு எடுத்தால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது என்னதுன்னு சொல்கிறேன். மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், வத்தத்தூள், முட்டை. சேர்க்க போகிறோம். நாங்கள் வத்தலை அந்த பொடியோடு சேர்க்க போகிறோம். மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றினோம். அது இப்படி பொடி மாதிரி ஆகிருச்சு. இந்த இடையிலலாம் நல்லா மசாலையை தடவி விட்டுறணும். அப்போ தான் நல்லா பிடிக்கும். உப்பு காரம் உரப்புலாம் வயிற்று பக்கம்லாம் நல்லா தடவிடணும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா பிடிக்கும். நல்லா தடவியாச்சு. இதை ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஆமாம், ஒரு மணி நேரமா மசாலா தடவி ஊற வச்சிருக்கோம் மீனை. அதை தூக்கி இப்ப எண்ணெயில நாங்கள் Thank you.
வச்சுட்டோம்ல. ஆமா இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடே இந்த மீன் பொரியலும் இந்த சுட சுட உள்ள கஞ்சியும் தான். இந்த மீனை இப்படி இவ்வளோ மசாலா தடவி நாங்கள் பொரித்து எடுத்துருக்கோம் பாருங்கள். அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குதுங்க இந்த மீன். உண்மையிலேயே இதோடைய டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் நல்லா டேஸ்ட்டு என்னென்னு. ஏன்டா நாங்கள் தான் சமைச்சு சமைச்சு சாப்பிட்றோம், அதனால டேஸ்ட்டு எங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக இதேமாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோடைய டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். நல்லா மொறு மொறுண்டு இருக்குதுங்க. இன்னைக்கு மதினி வீட்டில் வந்து தோல் கிளாத்தி மீனை வந்து பொறிச்சிருக்கோம். இது வந்து செருப்பு மீனுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல லெதர் ஜாக்கெட் அதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒன்று தோல் வந்து ரொம்ப பேப்பர் மாதிரியே இருக்கும், மதினி சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். பாருங்க அதோட சதையை பாருங்க எப்படி இருக்குது, சூப்பரான நல்லா வெந்துட்டு மீன். உண்மையும் டேஸ்ட் சூப்பரா வேற லெவல்ல இருக்குங்க, செம்மையான ஒரு டேஸ்ட்ங்க. ஒவ்வொரு சதையும் பாருங்க எவ்வளோ அள்ளி எடுக்கிறேன், நல்லா வெந்து போய் சூப்பராக இருக்குங்க. இந்த மீனை பார்த்தீங்கன்னா சுட சுட திங்கணும், அப்போ நல்லாயிருக்கும். நாங்கள் லாஞ்சிக்கு போகும்போது இந்த மீன் வந்து வந்தாலே எடுத்து உடனே பொறிச்சிரும் இல்லை குழம்பு வச்சிருவோம், எல்லாத்துக்குமே இது செம்மையான ஒரு மீன், சூப்பராக இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு மீன் தான் இந்த மீன், செருப்பு மீன். ஆனால் விலை கம்மியாக தான் போகும், இருந்தாலும் கிடச்சிச்சுன்னா நீங்களாம் விட்டுறாதீங்க. உண்மையாக சூப்பரான மீன், கிடச்ச உடனே வீட்டில் போய் சுட சுட பொறி சாப்பிடுங்க. நாங்களும் இப்படி சூடாக எடுத்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு வருங்க, உண்மையும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் இந்த மீன் கிடச்சுன்னா விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சது மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மீனோட அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் இந்த தோல் கிளாத்தி மீன் கிடச்சதுன்னா நீங்கள் விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.